ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2009 செகண்ட் ஆகஸ்ட் இன்றைக்கி நடந்த செகண்ட் ஷிஃப்ட் அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. இந்த வீடியோ வந்து தமிழில் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஏன்னா ஏன் நான் இந்த முயற்சி எடுத்து போட்டுட்ருக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் வந்து ஹிந்தியில் தான் இருக்குது, அந்த எஸ்எஸ்சி ஆர் ஆர்ஆர்பி அந்த எக்ஸாம்ஸ்க்கானது ரிவ்யூஸ் கொடுக்குறதுலாம். ஸோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஏனை அக்பரி அப்படிங்கிற வந்து புக்கை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. அபுல் ஃபாசில் அப்படிங்கிறத இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர். ஏனை அக்பரி அந்த நூல் எழுதுனது யாருன்னா அபுல் ஃபாசில். அப்புறம் ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கும், அந்த கவுன்சிலில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதா இன்னொரு க்வெஸ்சன். ஜிஎஸ்டி கவுன்சிலில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 33 மெம்பர்ஸ் இருக்காங்க. தி சைலண்ட் க்ரை அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆத்தர் நேம் வந்து கென்சா புக்கோ. தி சைலண்ட் வேலி அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் யாருன்னா கென்சா புக்கோ. அடுத்தது கன்மெட்டல் வந்து என்னென்ன எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப்பர், டின், ஜிங்க். கன்மெட்டல் வந்து காப்பர், டின், ஜிங்க், இது மூணால் செய்யப்பட்டது. அடுத்தது வந்து பரதநாட்டியம். பரதநாட்டியம் எங்கே ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு எதோட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்டோட தமிழ்நாடோட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பரதநாட்டியம். அண்ட் வந்து குர்தீப் கவுர், அது குர்தீப்பா இல்லை குர்ஜித்தான்னு தெரியல, அந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதே குர்தீப்பா இருந்தால் அவர் கிரிக்கெட் ரிலேட்டடான ஆள், அதே வந்து குர்ஜித்தா இருந்தால் அவர் ஹாக்கி ரிலேட்டடானவர். அதுக்கப்புறம் கேன்சர் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 4th February தான் வந்து கேன்சர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் வந்து யார் மூலமாக ஓத்து எடுத்துக்கிறாரு, யார் மூலமாக பதவி பிரமாணம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எப்போது யார் மூலமாக எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கவர்னர் தான் வந்து ஓத் கொடுப்பார் அவருக்கு. அதுக்கப்புறம் அன்டச்சபிலிட்டியோட ஆர்டிக்கல் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 17 தான் வந்து அன்டச்சபிலிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்டச்சபிலிட்டி வந்து ஆர்டிக்கல் 17. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ்ஏ, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து அதை வந்து எடுத்துருக்கோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு கேட்டாங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்யா வந்து சோவியத் ரஷ்யா ஆல்ரெடி இருக்கும், அதோட இதுதான் யூஎஸ்எஸ்ஆர் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடுத்தது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்லிமெண்ட் டிசைன் பண்ணது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்வின் லூட்டின்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பார்லிமெண்ட்டை டிசைன் பண்ணியிருப்பார். அடுத்தது காமன்வெல்த் 2022 வந்து எங்கே நடக்க போகுது. காமன்வெல்த் 2022 அந்த கேம் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா இங்கிலாண்டில் நடக்க போகுது. பிளானட் நியர் டு த ஏர்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிளானட் நியர் டு த ஏர்த் என்னென்னா வீனஸ், அதாவது பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள் என்னென்னா வீனஸ். ஓகேங்களா? அதான் பிரைட்டஸ்டானதும் கூட, அப்புறம் வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட்டும் வீனஸ் தான். அடுத்தது சியாச்சன் கிளேசியர் வந்து எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இது வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு தான் இது, இந்த சியாச்சன் கிளேசியருங்கிறது. அதுக்கப்புறம் NHRC-யோட வந்து ஹெட்டு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்எல் டட்டுங்கிறவங்க தான் வந்துட்டு NHRC-யோட ஹெட்டு. அடுத்தது வந்து IMF ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. IMF-ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசி. அடுத்தது டைப்ரைட்டர் வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வில்லியம் ஆபர்ட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்தது யூஎஸ்ஏ, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட நேஷ்னல் கேம் என்னென்னு கேட்குறாங்க. பேஸ்பால் தான் அதோட நேஷ்னல் கேம், அது வந்து டைமண்ட். ஓகேங்களா? அடுத்தது பங்களாதேஷ் பிஎம் யாருன்னு கேட்குறாங்க. ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க தான் பங்களாதேஷோட பிஎம். அண்ட் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அப்பாயின்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஒடிசாவோட நேஷ்னல் டான்ஸ், அதை மீன் கிளாசிக்கல் டான்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க, ஒடிசி. அடுத்தது வந்து பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னு
கிரிக்கெட் ஸ்டேடியம் நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. லார்ட்ஸ், LORDS, லார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட ஆன்சர். பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இஸ் லார்ட்ஸ். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ்ஏ. இது ஆல்ரெடி பார்த்து தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.